வியக்கம் போஷ வியக்கம் போஷ பலம். வருஷக்கணக்காக இருக்கும் அந்த மாதிரி இருந்தா கடைசியில் அந்த முனிவர் சேரி போனவங்க
அவனால அதை படி செய்யறாங்க. ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும்னு சொல்லித்தரேன். அந்த மாதிரி வியரிய காரியத்துக்கும் நடராஜனால எல்லாருக்கும் சென்றடையணும். எல்லாரும் இதில் இன்புக்கு இருக்கணும். எல்லாரும் இதில் வந்து முழுமையாக அனுபவித்து இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மனசோட நம்மளாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அம்மா உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் தீவிரமாக தூய்மையாக கவனித்து வாழ்க்கையில் பயன்படுத்தி பெருமையிலும் முடித்து வர நிறையாற்றுடன் வாழ்த்துகிறோம். முழுக்க முழுக்க இது சேவை மனப்பான்மையிலும் உங்களுக்கு அர்ப்பணிப்போடு செய்துத்தரப்படுகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இதை முழுமையாக கற்றுணர்ந்து சேர்த்து செயல்பட வேண்டுமா என்று அனைவரும் கேட்டுக்கொண்டு நிறையாற்றுவதின் கற்பனையினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வருகின்றோம். வாழ்க வளர்கிறோம். யோகக்கலை அது வந்து முக்கியமானது தாயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. அதை பற்றி நல்லா சொல்லிட்டாங்களா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. வெரி குட். எல்லாம் நல்லா கற்றுக்கலாமா? வெரி குட், வெரி குட். ரொம்ப சிறப்பான பயிற்சி பண்ணி இருக்கிறதுலே உயிருக்கான பயிற்சி வேற ஒன்றுமே இல்லை. வேற எந்த கடையும் இல்லை. வேற எந்த மாத்திரையும் இல்லை. நிறைய பேர் அப்படிலாம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து நம்ம உயிரே எப்படி வளப்படுத்துறதுங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி. நம்மகிட்ட இருக்கிற உயிரவே நல்லா வளப்படுத்தி நம்ம நீண்ட நாள் வாழலாம். வெள்ளம் இல்லை, நோய் இல்லாமல் வாழலாம். அப்புறம் நாம் நினைக்கும் அளவுக்கு வாழலாம். எவ்வளோ நாள் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நாளுக்கு இருக்கும். இந்த பயிற்சி நல்லா ஒழுங்காக செஞ்சேன். சரிங்களா? நல்லா கற்றுக்குங்க. நல்லா எல்லாம் இளைஞர்களாக இருக்குங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில் இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. அது பெண்களுக்கு முக்கியமான பயிற்சி. நல்லா செய்யுங்க, நல்லா கற்றுக்குங்க. தினமும் செய்யக்கூடிய பயிற்சி. ஜஸ்ட் 3 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு டோட்டலாக 10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நமக்காக செய்யலாமா? செய்யுங்க. பயிற்சி நல்லா பண்ணுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் எப்போதும் இருந்துட்டு வாழ எல்லாம் வரல அந்த இறையெல்லாம் திருமணம் தெரிஞ்சுங்க. வாழ்க்கை வளர்க்கிற வாழ்க்கை எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் ஏன் கேட்டீங்களா? இந்த பயிற்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களை உங்களாலேயே நிர்வகித்துக் கொள்ள முடியும் சொல்கிறேன். நீங்க எப்போ இறுதிக்காக தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதுவரை அது மட்டும் இல்லாம இந்த காய்கறி பயிற்சியானது நாங்கள் முழு அர்ப்பணிப்போடு சேவை மனப்பான்மையோடு எந்த விதமான பிரதிபலி எதிர்பார்க்காமல் வணிக குறிப்பாக வணிக நோக்கம் இல்லாமல் உங்களுக்காக சேவை மருத்துவம் முழு அர்ப்பணிப்புடன் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. எந்த விதமான ஐயப்பாடு சந்தேகம் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். சந்ததிகள் காலமாக ஆட இந்த தாயக்கல்பம் எப்பொழுதும் உங்களுக்கு புரியுது. எனவே அவ்வப்பொழுது இந்த பயிற்சி வயசுடைய முக்கியத்துவத்தையும் பயிற்சியை நன்றாக மூன்று கவனித்து தினமும் உதவி செய்ய வேண்டும். அவ்வளவுதான் உங்களுக்கு அனைவருக்கும் பயிற்சி, கண் பயிற்சி,
என்று பல வகையான பயிற்சிகளை இவர்கள் நமக்கு நம் மாணவிகளுக்கு வழங்க வைக்கிறார்கள். நம் கல்லூரியின் சார்பாக அவர்களுக்கு நன்றியையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பயிற்சிக்கு முதன்முறையாக முதற்கட்டம் கல்லூரி முதல்வர் முனைவர் கோ கண்ணன் ஐயா அவர்களை அணுகிய பொழுது அவர் நல்லபடியாக நடத்துங்கள் என்று எங்களுக்கு ஊக்கம் அளித்து இன்று இவ்விழாவிற்கு தலைமை உரையாற்றவும் வந்திருக்கிறார். அவரை பணமாக வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் யோகாவின் கொசோர் சோன் பிரசிடென்ட் பணவளக்கலை திரு எம் ராஜு ஐயா அவர்களை கிருஷ்ணகிரி மனவளக்கலை அறக்கட்டளையும் பிரசிடென்ட் திரு டி கே சண்முகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். திரு என் பாஸ்கரன் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஐயா அவர்களையும் மனமாற வரவேற்கிறோம். திரு கே பாலதண்டாயுதம் ட்ரெஷரர் அவர்களையும் மற்றும் என்னோடு இணைந்து ஒருங்கிணைப்பதற்கும் நம் கல்லூரிக்கு பலமுறை வந்து இந்த யோகா பயிற்சி நடத்துவதற்கு மிகவும் சிறப்பான அணுகியதற்காக யோகா மாஸ்டர் இன்சார்ஜ் திரு டி மகாலிங்கம் ஐயா அவர்களையும் திரு என் சுதர்ஷன் அவர்களையும் மனமாற வரவேற்கிறோம். திரு என் லோகநாதன் துணை தலைவர் அவர்களையும் மனமாற வரவேற்கிறோம். மற்றும் இந்நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து துறை தலைவர்களாகிய கணிதத்துறை தலைவர் திருமதி உமா அவர்கள், கணினி அறிவியல் துறை தலைவர் முனைவர் டி லாவண்யா அவர்கள், ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் கல்பனா அவர்கள், எங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கும் பிற துறை தலைவர்கள் அவர்கள் காரில் இருந்து என்னுடன் இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்ய மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளார். அவர்கள் மற்றும் தமிழ்துறை தலைவர் சிவகாமி அம்மையார் தற்போது வந்து நம்மை வாழ்த்த வந்திருக்கிறார். அவர்களையும் மற்றும் அதில் இப்பயிற்சியால் பயனடையக்கூடிய மாணவ கண்மன்கள் அனைவரையும் இத்தகைய மனமாக வாழ்த்த வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என மனமாக வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. வரவேற்புடன் அடங்கிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக குத்துவிட பேசுதல். மை கிட்ட வச்சு பாடுங்கம்மா. அவருடைய பிறந்த நாள் இந்த நாளிலே
நாட்டுகளும் இந்த முசூர் மண்டலம் மற்றும் கிருஷ்ணகிரி மனவளத்தை அமைப்போம் சேர்ந்து நம்முடைய மாணவர்களுக்காக இந்த யோகா பயிற்சி அளிப்பது அப்படிங்கிறது மிக பாராட்டுவதற்கும் வாழ்த்துவதற்கும் உரிய செயலாகும். அந்த வகையிலே வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நாட்டு படைப்பிட்டார்கள் மற்றும் வேதியத்துறை தலைவர் அம்மையார் அவர்களுக்கும் என் கல்லூரியின் தூண்களாக விளங்கக்கூடிய அனைத்து துறை தலைவர்களுக்கும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் அன்புக்குரிய பயிற்சி பெறுவதற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய முதலாளி மாணவியர்களுக்கும் வணக்கம். இந்த மேற்கொண்டு பகிரமான பயிற்சிகளை அளிப்பதற்காக நம்முடைய யோகா துறை தேரா வந்திருக்கக்கூடிய ராஜா ஐயா அவர்கள், மகாலட்சுமி ஐயா அவர்கள், லோகநாதன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர் தங்களுக்கும் என் உடம்பு நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே யோகம் குறித்த பற்பல செய்திகள் காணப்படுகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய சித்தர்கள், திருமூலர் உள்ளிட்ட சான்றோர்கள் எல்லாம் யோகத்தையும் தியானத்தையும் அதிகம் வலியுறுத்தி பாடியிருக்கிறார்கள், நடத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் அண்டார்த்த யோகம் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அறையிலே ஐயா அவர்களுடைய நான் உரையாடிக் கொண்டிருந்தேன். என்னவெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லித் தருவீர்கள் என்று சொல்லி கேட்டபொழுது காயக்கல்ப பயிற்சி பல்வகையான பயிற்சிகளை சொல்லித்தருகிறார்கள். அதுபோல மனத்தை ஆய்வதற்கு, மனத்தை தத்துவப்படுத்துவதற்காக தியான பயிற்சிகள் ஆகியவை உள்ளிட்ட பலவிதமான பயிற்சிகளை கற்றுத்தருவதற்காக சொல்லியிருக்கிறார்கள். மேலும் மனத்தை அறிவதற்காக சினத்தை தவிர்த்தல், கவலையை தவிர்த்தல் உள்ளிட்ட நல்ல பல காரியங்களை தான் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லித் தரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே என் அன்புக்குரிய மாணவர்கள், இந்த 5 நாள் யோக பயிற்சியை நல்ல முறையிலே பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்பெற வேண்டும். இது இன்றோடு முடியக்கூடிய காரியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையோடு ஏற்றும் தொடர்ந்து வரக்கூடியது. அதனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிறைய வாழ்க்கை இன்னும் சொல்ல போனால் இந்த ஆண்டிகள் அடுத்த மாதம் 21ஆம் தேதி ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். நம்முடைய மத்திய அரசும் அதை வலியுறுத்துகிறது. குறிப்பாக பல்கலைக்கழகம் யூஜிசி என்று சொல்லும்படி நம்முடைய பல்கலைக்கழகமும் இதை வலியுறுத்துகிறது. ஆக அந்த வகையிலே நீங்கள் அதற்கு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய இந்த யோக பயிற்சி, 5 நாள் பயிற்சியை நிச்சயம் நன்றாக கற்று அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இன்றி கொள்ள முடியாமல் உங்களுடைய வாழ்க்கை கூறவும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை புரியக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நன்றாக பயிற்சி பெற்று தொடர்ந்து இதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, கற்க கசகரை கற்பதை கற்றபின் எப்படி அதற்கு கட்டை என்று சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு படிச்சுட்டு அதையே விட்டா போறாரு, தொடர்ந்து வாழ்க்கையை பயன்படுத்தி நீங்கள் பல நிலைகளிலும் மீற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், சிறக்க வேண்டும் என்றபடி வாழ்த்துக்களை வாய்ப்பு தலைவர். இன்றைய நல்ல தினத்தின் பேரு எனக்கு என்றதெல்லாம் தெரியாது, அப்பாதான் பார்த்தேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு செல்வங்களை நாட்டு 2-3 வருஷம் படிக்கிறது தான் வாழ்நாள் கொண்டு வருது. நாங்கள்லாம் அப்படிதான்
படிச்சோம், ஆனா இப்பயும் படிக்கிறோம். ஏன்னா அதனுடைய முக்கியம் என்னன்னா யோக கலை. இந்த யோகா என்பது இணைதல் பேரு. நாம் நம் மனம் உடல் உயிர் சமுதாயம் இயற்கை, இயற்கை என்பதே ஒரு கடவுளின் அர்ப்பணிப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாங்க என்ன சொல்லணும்னா எல்லாம் அந்த இறைவனின் சிறு துகள்கள், ஒரு ஃபிராக்ஷன் தான் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் அனைவருமே கடவுளின் நிலையில் இருந்தோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகள் எல்லாம் போனோம்னா நம்ம என்ன செய்யணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும். அற்புதமான பயிற்சி எளிய முறை உடற்பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க தினமும் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மீதி இருக்கக்கூடிய காலங்களில் எப்போதுமே உடல் நலத்தோடும் உயிர் வளத்தோடும் மன வளத்தோடும் சிறப்பாக நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். இப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் உங்க பின்னாடி பெரிய சமுதாய பங்கு இருக்கு. இந்த சமுதாய பங்கை நாம் சீராக செய்ய வேண்டும் என்றால் நம் உடலில் ஆரோக்கியம் முக்கியம். உயிர் வளம் இருந்தால்தான் நம்ம ரொம்ப நாளைக்கு சர்வீஸ் பண்ண முடியும். ரொம்ப நாளைக்கு இருக்கணுமா கேட்டா இருக்கணும். ஏன்னா உலகத்துல அவ்வளோ விஷயங்கள் பின்தங்கி இருக்கிறது. இந்த யோகா என்பது சமுதாயத்தில் அனைவரும் நலனை கருதி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அதுவும் பர்டிகுலரா மனவளைக்கலை நம்மளுடைய ஆசிரியர் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு சித்தராக இருந்து உலகில் ஆராய்ச்சிகள் செய்து இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி செய்து இந்த அற்புதமான காயகல்ப பயிற்சி என்பது வேற எங்குமே கிடையாது உலகத்துல. இதுவரையும் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்பாங்க. காயகல்பம் என்ற ஒரு அற்புதமான அருமருந்தை நம்ம வந்து மருந்தாக இல்லாமல் விருந்தாக நம் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை சிறப்பாக வளம் பெற செய்து நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் நாம் வாழ்க்கை முடியும் வரை மகிழ்ச்சியாகவும் இந்த சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்து நமக்கும் பயனுற, சமுதாயத்துக்கும் பயன் தர, நம்முடைய குடும்பத்துக்கும் பயன் தர, எல்லா விஷயங்களும் சீராக செய்வதற்கு ஒரு அற்புதமான பயிற்சி. இதை வந்து நீங்க காலேஜெல்லாம் படிக்கணும்னா அப்கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் நீங்க ஃபீஸ் இல்லாத கூட படிக்கலாம். பட் வெளியில எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. யோகா படிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா ஐயா மகரிஷி அவர்களுடைய சிந்தனை அனைத்து மக்களும் ஏழை எளியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மனவளக்கலை யோகாவானது எல்லாம் இங்க வந்து பாருங்க அவங்களுடைய பொன்னான நேரங்களை வாழ்நாளில் செலவழித்து தான் கற்றதை அனைவரும் சென்றடைய வேண்டும் என்ற பெருநோக்கத்தில் தங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயா சேவை செய்யணும். அப்ப நீங்க நினைச்சுக்கலாம் இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் உங்க மேல ஒரு அன்பா இருக்கிறாங்க, உங்க மேல ஒரு பாசத்தோடு இருக்கிறாங்க, அன்பும் கருணியமா இருக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி. தயவு செஞ்சு இன்றோடு முடிவதில்லை, இந்த ஐந்து நாளோடு முடிவதில்லை. நாங்க ஐயாவுக்கு பேசியிருக்கோம், அம்மாவுக்கெல்லாம் பேசியிருக்கோம். தொடர்ந்து நாங்கள் பணி செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொண்டு பயிற்சியை மேலும் 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 நீங்க கற்றுக்கொள்ளுனா மேலும் நீங்க எல்லாம் உத்தியோகத்துக்கு போனாக்க இந்த சர்டிபிகேட் காமிச்சா போதும். பெங்களூர் கம்பெனிக்காரங்க இன்னைக்கு என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க யோகாவா சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்கறாங்க. சர்டிபிகேட் கேட்கறவங்க டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி வந்து இருக்கு. தாராளமா நீங்க படிக்கும் போதே அதெல்லாம் படிச்சு வாழ்நாளிலே நீங்க எங்க போனாலும் வெற்றிகரமாக இருக்க இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த எங்கள் கிருஷ்ணகிரி மன்ற தலைவர்கள் சண்முக ஐயா, அப்புறம் மகாலிங்க ஐயா, மற்ற லோகநாதன் எல்லாரும் உங்களுக்காக எப்போதுமே 24 hours பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்காங்க, அம்மா கேட்டுட்டே இருக்காங்க எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு. தலைவர் மனசு வச்சா எல்லாமே நடக்கும். நாங்க சொல்லியிருக்கோம் இங்க ஒரு தலைமையுமே நாங்க நடத்த தயாரா இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஒரு இடத்தையும் நேரத்தையும் ஒதுக்கி கொடுங்க, நாங்க அனைவருக்கும் நல்ல பயிற்சியை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்க எல்லாம் வெற்றிகரமா நடக்க அந்த இறையரணும் குருவரணும் துணை புரிய வேண்டும் என்று மகரிஷியின் நினைவில் என்று வாழ்த்தி அனைவரையும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் நமது முதல்வருக்கும் மற்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யோகா பாடத்திட்டமானது நமது பெரியார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலேயே வந்து 2வது வகுப்பு ஒரு பாடமா இருக்கு.
அந்த பாடம் வந்து நீங்க இந்த தேர்வளவில் மட்டும்தான் மாணவிகள் அதை பயன்படுத்துறாங்க. அந்த தேர்வளவில் மட்டும் இல்லாம அதை ஒரு பயிற்சியா எடுத்து அதை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிலரங்கம் பயில் பல்கலைக்கழகத்தாலையும் யூஜிசியாலையும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த ஜூன் 21 உலக யோகா தினம் கொண்டாடணும், அன்னைக்கு மட்டும் அந்த யோகாவை நம்ம ஏதோ ஒரு பயிற்சியா எடுத்து கொண்டாந்து அனுப்பணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லாம இந்த யோகா வந்து ஏப்ரல் மாதத்துல இருந்து ஜூன் மாதம் வரை இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் அப்படின்றதுக்காக தான் இந்த உங்க பயிலரங்கம் அது முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு பாடத்திட்டமா இருக்கிறதுனால இது பயிற்றுவிக்கப்படுகிறது. எனவே மாணவிகளுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதை ஒரு இந்த 5 பயிற்சியை வந்து அதோட விட்டுடாம அதை வந்து உங்களோட உடல் மன நலத்திற்கான பயிற்சி தான் இந்த யோகா. ஸோ அந்த சிறந்த ஒரு வாழ்க்கை முறை வாழ்வதற்கான பயிற்சியாக இதை எடுத்துக்கொண்டு இதை இந்த மாணவிகள் அனைவரும் பயன்பெறுவீர்களாக என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. ஆங்கில துறை தலைவர் திருமதி கல்பனா அம்மையார் அவர்களை இறை சக்தியையும் இயற்கை சக்தியையும் வேண்டி என்னுடைய தொடங்குகிறேன். வேலையில் வீட்டிற்கும் ஆன்றோர்கள் மக்கள் அனைவருக்கும் இந்த பயிலரங்கம் சிறப்பாக நடைபெற எல்லா விதத்திலும் ஊக்கம் அளித்த நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் பேராசிரியர் தோழியர்களுக்கும் உங்களுக்கு எல்லாம் பயிற்சி அளிக்க வருகை புரிந்திருக்கும் பயிற்சியர் அவர்களுக்கும் என் கல்லூரியின் மாணவியர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகா என்ன அப்படின்னா ஒரு யோகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கட்டாயம் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்றால் யோகா அவசியம் தேவை. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த யோகா அப்படின்ற ஒரு பெரிய கலை வந்து நமக்கே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொக்கிஷம் நமக்கு தெரியாமலே இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் பயிற்சி மேற்கொண்டு இருக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து வந்த ஒரு கலை நாம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இன்னும் சொல்ல போனா ஆங்கில எழுத்தாளர்களான TS Eliot, Ezra Pound, WBEs இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ். ஆனா இந்த பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் உடைய எழுத்துக்கள்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் பிலாசபி. அது மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா யோகாவை பத்தி அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஒரு ஆங்கில எழுத்தாளர்கள் வந்து இந்த யோகா அப்படிங்கறதனுடைய சிறப்பை உணர்ந்து அவங்களுடைய எழுத்துக்கள்ல இதை சப்ஜெக்ட் மேட்டரா வச்சு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னன்னா போன வாரம் ஃபுல்லா எங்க மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்கான வாரமாக அமைந்தது. இன்றைய வாரம் பாத்தீங்கன்னா அவங்க தன்னைத்தானே அறிதலுக்கான பயிற்சி வந்து இந்த வாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில எங்க கல்லூரி மாணவர்கள் எப்போதுமே கொடுத்து வைத்தவர்கள் தான். அண்ட் இன்னும் ஒரே ஒரு 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 இங்கிலீஷ் டேர்ம் தான் அது. நீங்க இந்த யோகா நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த யோகா அப்படின்றது என்னன்னா உணர்தல் தான். இத வந்து நம்ம பாடமாவோ இல்ல தியோரிட்டிக்கலாவோ இதை வந்து எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அது உணரும் போதுதான் அது என்ன அப்படின்றது தெரியும். அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் டேர்ம் ஒன்று இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்குமே கூட சில நேரத்தில் நைட்டைம் கிளாஸ் எனக்கு அந்த டேர்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவேன். டிரான்சண்டென்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க வென் யூ லர்ன் யோகா. ஸோ இந்த 1 பயிலரங்கத்தை நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. இதற்கான ஏற்பாடுகள் நீ நினைக்கிற மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நடக்கல. நம்ம கல்லூரியினுடைய நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்கள் கிட்டத்தட்ட 10 பல பணிகளுக்கிடையே இந்த விழாவை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதோட மட்டுமில்ல நீங்க மேலையில வீட்டில் அத்தனை ஆண்டோர் பெண்மக்களும் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு வந்து முதல்வரை பார்த்து அன்றாடம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய உழைப்பு தான் இந்த பயிலரங்கத்திற்கான காரணம். அதை நீங்க வந்து ஃபுல்லா பயன்படுத்தணும், முழுமையா அதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோளா இங்க உங்ககிட்ட வச்சுட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி பாராட்டிக்கொள்கிறேன். பண்பாட்டை உயர்த்தும் கலகங்கள் போட்டி படை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்
கட்டும் நம் கடமை பரவாழ்வில் நாட்டத்தில் சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தில் சிறக்கட்டும் வாழ்வையகம் வாழ்வையகம் வாழ்வலமுடன் அமைதி அமைதி